வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. இன்னைக்கு எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னா, துறைப்பாக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் தென்னகத்து சீரகசம்பா பிரியாணி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பு தான் வந்திருக்கோம். அண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ் தன்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு புதுசாக பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற விதத்தில் தான் இன்றைக்கி இந்த கடையில் இருக்க பிரியாணியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சீரகசம்பா பிரியாணி அதுவும் 80 ருபீஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. இவங்கள்ட்ட ரொம்ப சிம்பிள் மெனு தான், சீரகசம்பா பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது. இது இல்லாமல் 65 ரூபா தான் மெனுவே. அதில் வந்து காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம வந்து குவார்ட்டர் பிரியாணி, ஆஃப் பிரியாணி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ தனியாக குஸ்கா வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இவங்க பிரியாணி தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூடவே வாங்க, போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறத ஆஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன். குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் பீஸும் இது இல்லாமல் ஒரு நார்மல் பீஸ், குட்டி பீஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து ஆனியன் வந்திருக்கு, ஸ்வீட்டு வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் சிக்கன் தால்ச்சா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து மட்டனில் தான் தால்ச்சா பண்ணுவாங்க, பட் இவங்க சிக்கனில் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 65 வந்து 3 பீஸு. ஸோ இது வந்து ஒரு காம்போ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 180 ருபீஸ் வருது. பிரியாணி சேம் அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்டைலில் அந்த மசாலா எல்லாமே அரைச்சி போட்டு தக்காளி போடாமல் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்சல் தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே டைனிங் பண்ணுறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4-5 ஸ்டூல் அவ்வளோதான் போட்டிருக்காங்களே. ஸோ வெயில் டைம்ன்றதுனால நிறைய பேர் பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பார்சல் வாங்கிட்டு போனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றதுனால இங்கேயும் சாப்பிட்லான்னு வாங்கியாச்சு. பார்க்க மாட்டேங்க தான் சாப்பிட்றதுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். சீரகசம்பா பிரியாணி அப்படின்றதுனால தேக்ஷாவில் தான் பண்ணுறாங்களே. மசாலா எல்லாமே ஓவராக போடாமல் அப்படியே கரெக்டான மசாலா போட்டு அதை அரைச்சி போட்டு திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பிஞ்ச் கார தூக்கலாம், தக்காளிலாம் போடாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து அச்சசல் அப்படியே திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்குது. இந்த சிக்கன் தால்ச்சா கூட சேர்த்து சாப்பிட்லாம். மோஸ்ட்லாக வந்து மட்டனில் தான் தால்ச்சா கொடுப்பாங்க, பட் இவங்க வந்து சிக்கனில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் ஆகுது, பட் அந்த தால்ச்சாவில் கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு ஜாஸ்தியாக போயிடுச்சு. அது மட்டும் கம்மி பண்ணிடலாம். அது மட்டும் கம்மி பண்ணியிருந்தால் ஒரு பக்காவான காம்போவாக இருந்திருக்கும். 65 அப்பப்போ தான் பொறிச்சு தராங்க. பிரியாணியுமே வந்து தேக்ஷாவில் வச்சுருக்கிறதுனால அது வந்து அப்படியே நல்லா சூடாகவே இருக்கும் போல். ஸோ சுட சுட சர்வ் பண்ணுறாங்க. ரெண்டுமே நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க. 65 மட்டும் நம்ம கேட்கும்போது அப்பப்போ பொறிச்சு தராங்க. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த மசாலா, காரம், உப்பு எல்லாமே அப்படியே உள்ளே வரைக்கும் நல்லாவே இறங்கிருக்கு. ஸோ சாப்பிடும்போது அந்த சிக்கன் 65 டேஸ்ட்டு பா செம்மையாக இருக்குது. இந்த லெக் பீஸ்மே நம்ம பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அது அப்படியே பிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பீஸு. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கே ஒரு ட்ரெடிஷ்னலான பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஃபீல் கண்டிப்பாக வருது. ஆனால் அந்த பிரியாணியோட கலரு, சீரகசம்பா பிரியாணி, அதோடய டேஸ்ட்டு, இப்போ எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக அது ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 80 ருபீஸ்க்கு இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தான். எல்லா மக்களுமே சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் கிடைக்காங்க தான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க. சீரகசம்பா பிரியாணி வேறு எங்கே 80 ருபீஸ் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னோட பேஷனுக்காக இதனோட ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணுன்றதை தாண்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணலாம். ஸ்வீட்டில் வந்து இந்த திராட்சையெல்லாம் வறுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நெய்யில் வறுத்து போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது அந்த நெய் ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல, பட் அந்த வாசனை வந்து நல்லாவே தெரியுது. ஹார்டாலாம் இல்லாமல் அப்படியே நல்லா கொல கொலான பேபி ஃபுட் மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்வீட்லாம் போடாமல் அளவான ஸ்வீட்டோட சாப்பிடும்போது அந்த நெய்யில் வறுத்து போட்டதுனால நெய் ஸ்மெல் தெரியுது. சூப்பரான ஒரு கேசரி. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஒரு பெரிய நல்ல ஹோட்டலில் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப பக்கவாக இருக்குது. ஆனியன் கூட வந்து வெறும் ஆனியன் மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் தயிரும் அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஒர்த்தான பிரியாணினே சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தான் பண்ண போகிறேன். ஒரு லாங் பைட் போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ பிரியாணி கொஞ்சம், அப்புறம் அந்த ஆனியனில் கொஞ்சம், ப்ளஸ் கத்திரிக்காய் கொஞ்சம், 65 பீஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். சாரி, பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் எக்கில் கொஞ்சம்,
தால்ச்சா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை ஏன் வீணாக்குவானேன்னு சொல்லிட்டு அதையும் மேலே வச்சுட்டேன். ஃபைனலாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சென்னையில் ஜீரக சம்பா பிரியாணி 80 ருபீஸ்க்கு வேறு எங்கேயாவது கொடுக்குறாங்களான்றது தெரியல, பட் இங்கே கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அசல் திண்டுக்கல் ஸ்டைலில் அப்படியே மசாலாலாம் அரைஞ்சு போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தால்ச்சா மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணியிருந்திருக்கலாம், அண்ட் கத்திரிக்காய் பச்சரியுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதர்வைஸ் பிரியாணியோட டேஸ்ட்டும் 65 டேஸ்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கண்டிப்பாக உங்களோட பிரியாணிக்காகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே ட்ராவலர் நண்பர் வ்ளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.